ஐநாவினுடைய அதாவது ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை வளாகத்தில் நின்று பேசிக்கொண்டிருக்கின்றேன். இருபதாவது நம்பர் இலக்கமிடப்பட்ட அறையில் பிரதான அறையில் இன்று நடந்து கொண்டிருப்பது 14வது மைனாரிட்டி ஃபோரம், அதாவது சிறுபான்மையினருக்கான சிறுபான்மையினருடைய பிரச்சனைகளை எடுத்தெழுப்பும் விடயங்கள் இங்கே விவாதிக்கப்பட்டு வருகின்றது. இது ஒவ்வொருவரிடம் நடக்கின்ற ஒரு ஃபோரம். நேற்றும் அதற்கு முந்தைய தினங்களிலும் இங்கே பிசினஸ் ஃபோரம் நடந்தது. இன்று மைனாரிட்டி ஃபோரம் நடந்து கொண்டிருக்கின்றது. இலங்கையிலே ஈழத்து மக்கள், ஈழத்து தமிழர்கள் மைனாரிட்டி என்று கருதப்பட வேண்டுமா இல்லையா என்பது ஒரு பெரிய விவாதமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இருப்பினும் நாங்கள் மைனாரிட்டி இல்லை, நாங்கள் மைனாரிட்டி ஆக்கப்பட்ட ஒரு இனமாக நாங்கள் இங்கே எங்களுடைய கருத்துக்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது எங்களை பலகட்டாயமாக எங்களுடைய மக்கள், அதாவது ஆண்டு கொண்டிருந்த ஒரு தமிழ் இனமானது இன்று ஒரு சிங்கள ஒரு ஒரு பௌத்த பேரினவாத அரசால் எங்களை மைனாரிட்டி ஆக்கி கொண்டு வருகின்றார்கள். எப்படி என்று சொன்னால், மக்களை அழித்து, தமிழ் மக்களை அழித்து மட்டுமல்லாமல், அதாவது 2009 அந்த உச்சக்கட்ட போரிலே தமிழ் மக்களை அழித்தது மட்டுமில்லாமல், பலகட்டாயமாக இன்றும் கூட அந்த ஸ்ட்ரக்சரல் ஜெனசைட் என்பது, அந்த கட்டமைப்பு சார் இனப்படுகொலை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. எங்களை மைனாரிட்டியாக ஆக்குவதில் மிகவும் குறியாக இருக்கின்றார்கள். சிறுபான்மையினராக தமிழர்களை ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மட்டுமல்லாது, இங்கே பல விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். என்னோடு சேர்ந்து பலவிதமான அமைப்பை நிறுவன பிரதிபலப்படுத்துவதற்காக பல நண்பர்கள், ரமேஷ் கோவிந்தசாமி மற்றும் துஷாந்தினி, தீபனா, அன்ரூட் போன்ற பல நபர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களும் என்னுடன் நினைந்து இந்த அவையிலே பேச இருக்கின்றார்கள். பல விடயங்களை நாங்கள் இங்கே எடுத்து பேச இருக்கின்றோம். இந்த வருடம் இது வந்து கான்ஃபிளிக்ட் ப்ரிவென்ஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் என்ற ரீதியிலே இது இடம்பெறுகின்றது. ஐட்டம் 2 ஏற்கனவே முடிந்துவிட்டது. இப்போது 3 மணிக்கு ஐட்டம் 3 பேச இருக்கின்றோம். இப்போது அந்த விடயங்களை நாங்கள் இது முடிந்த பிற்பாடு வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு புதிதாக எடுத்து வருகின்றோம். இப்போது ஐட்டம் 3 நாங்கள் பேச தயாராகின்றோம். நன்றி, வணக்கம்.